வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்களா? எங்களோட ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி விளாக் தாங்க. 5th இயர் செலிப்ரேட் பண்றோம். இன்னும் நிறைய வருஷம் ஒன்னா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கேட்டுக்கிறேன். காலையில எழுந்து கோயிலுக்கு போயாச்சு. போயிட்டு மதுரைலா வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பிளெஸிங் வாங்கியாச்சு, அப்பா அம்மா கிட்டையும் பிளெஸிங் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்கே போகிறோம்னா, ஆர்வத் வந்து மால் போகணும் மால் போகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனிக்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். யா பேபி, ஸோ ஃபீனிக்ஸ் மால் போகலாம். ஆர்வத் வந்து இங்கே வந்து நல்லா கற்றுக்கிட்டது, வந்து ரொம்ப அதிகமாக கற்றுக்கிட்டது. மால் போனா எல்லா மால் பேரும் கற்று வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு வந்துட்டு சொத பிடிச்சிங்க. எப்போ போல உங்களுக்கே தெரியும், நான் வந்து இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுலாம் பயங்கர இது பண்ண பிளான் பண்ணுவோம் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, காலையில வந்துட்டு இன்னைக்கு ரெசார்ட்ல போயிட்டு தங்கிட்டு அங்கே வந்து சர்ப்ரைஸ் பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் நான். பட் என்ன மேட்டர்னா, என்னோட பல்லு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவரோட பல்லு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், அவர் டென்டலுக்கு தான் மோஸ்ட்லி இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு வந்து பிரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த பிரிட்ஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணது அப்படியே வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் என்னென்னா, உடனே இன்னைக்கு ஈவினிங் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நான். ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு போட்டு எங்கேயும் தங்க முடியாது. ஸோ அதனால தான் எல்லாமே சொதுப்பிடுச்சு. கடைசி இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் கேன்சல் பண்ணும்போது, அது தானா பிரிட்ஜா எனக்கு இப்போ தாங்க தெரியும். ஐயோ, இங்க வந்து ரெசார்ட் போடு. ஆக்சுவலி ஈசிஆர்ல ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாரு. அது எல்லாம் இவரோட பல் வந்து சொதப்பிடுச்சு. ஸ்டில் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான் முக்கியம். ஸோ அதனால அது கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு இருக்கோம். பிரகாஷ் வந்து எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு நிறைய பேர் அவளோட காத்துட்டு இருப்பீங்க. அவர் என்ன கிஃப்ட் பண்ணாருன்னா, நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், அவர் என்னோட பர்த்டேக்கும் என்னோட ஆனிவர்சரிக்கும் எங்களோட ஆனிவர்சரிக்கும் சேர்த்து நேற்று கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் கூட்டு போயிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆன்டிக் நெக்லஸ் செட் வாங்கி கொடுத்தாரு அவரு. ஸோ அதுதான் என்னோட கிஃப்ட்டு. நான் முடிஞ்சா இந்த விலாக்ல கடைசியில இல்லை எங்கேயா நடுவில் அதோட போட்டோவை நான் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் கிளம்புற போயிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே போயிட்டு மூவி, இவருக்கு என்னன்னா மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு என்னடான்னா, மூவிலாம் பார்த்தா லேட் ஆகும், திருப்பி வீட்டுக்கு வந்து இவர் திருப்பி டாக்டர் கிட்ட போகணும். ஸோ கல்யாணம் அதுமா டாக்டர் கிட்ட போகிறோம். என்ன பண்ணுறது, நேரம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டிய நிலமை வந்துச்சு. இல்லைன்னா நாங்கள் ரிசார்ட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆமாம், இங்கே வந்து நாங்கள் உடனே என்ஜாய் பண்ண நிறைய நேரம் பேசியாச்சு. நாங்கள் வந்து மிச்சதாக ஃபீனிக்ஸ் மாலில் போய் உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபீனிக்ஸ் மால் நான் பிளாக் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால சும்மா சாப்பிட்றது மட்டும் பிளாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டாவது ஒரு பஃபே சாப்பிட்லான்னு பார்த்தாங்க. அதுக்கும் பல்லு, அதுக்கும் பல்லு தான் காரணம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் இந்த பல்லு வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு எங்கேயாவது ஒரு பெரிய நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏ இல்லைனா பி, பி இல்லைனா சி அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க என்னோட. ஐ மீன், எப்பயுமே நிறைய லாஸ்ட் இயர் அனிவர்சரிக்கே வந்து ரொம்ப ஷோ ஆஃப் அப்படி இப்படின்னு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். இவர் எப்பயுமே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே 1 hour ஒன்ஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாரு எனக்கு. காலையில மார்னிங் 10:00 கூப்பிட்டு போனார் என்ன வெளியே. வீட்டுக்கு நைட்டு விடும்போது 10:30, 10:45 அது வரைக்கும் எவ்ரி 1 hour ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் இவர் வந்து சர்ப்ரைஸ் பண்றதுல பெரிய ஆள். இவர் எனக்கு ரொம்ப சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணுவாரு எனக்கு. ஸ்டில் ஓகே, இவர் கூட நாங்க எல்லாம் 3 பேரும் ஃபேமிலியோட இருக்கோம். அதுவே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. யா பேபி, ஸோ இப்போ ஃபீனிக்ஸ் மால்ல போயிட்டு மிச்ச விலாக கண்டினியூ பண்றோங்க. ஸோ அப்படியே மாலில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிறதுல பிரகாஷ் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாததால் அவருமே வந்து வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தார்.
மீல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மீல்ஸ் சாப்பிட்டுட்டு பிரகாஷ்க்கு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுவோங்க, நிறைய வ்ளாக் பண்ண முடியல. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர்ஸ் கேஃபே வந்திருந்தோம். என்னங்க பிஸ்கட்ங்க? இந்த ஊரில் சுகர் கலந்து கொடுப்பாங்க, இந்த ஊர்லேயும் நம்மளே கலந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு. கொடுமை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்கில் முடிச்சாச்சு, திருப்பியும் ஃபினிக்ஸ் மால்லேருந்து கிளம்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம், ஆனால் பெருசெல்லாம் ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எல்லாம் சொதப்பிடுச்சு இந்த கல்லுனால, அது முன்னாடி தெரியும் உங்களுக்கு. சுஜிதாக்கு மட்டும் லைட்டாக ஒரு மேக் ஓவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் கட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு லாஸ்ட் டைமே ஹேர் கட் பண்ணும்போது லென்த் போயிடுச்சு. ஒரே ஃபீலிங்ஸோட நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். என்ன எந்த விளாக்லயே சொல்லியிருப்பேன் நான், இதுக்கு முன்னாடி விளாக்ஸ்லாம் இந்த மாதிரி லென்த் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் அவர் விடல, ஆனிவர்சரி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஹேர் கட்டாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூ இழுத்துட்டு போய் உட்கார வச்சுட்டாருங்க. அந்த லென்த் நான் என்ன பண்ணேன்னா நட்ராஜ் ஸ்கேல் வச்சு அளந்து இன்னொன்று இது வரைக்கும் நீ கட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு டோனியன் கையில் கொண்டு போய் விட்டாச்சு. ஸோ அதுக்குன்னு ஏன் வெட்டினாலும் வச்சுக்கோங்க. ஆமாங்க, பாருங்க எவ்வளோ முடி போயிடுச்சு. திருப்பி 1.5 வருஷம் ஆகுங்க இது இவ்வளோ திருப்பி பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் இரானியன் சாய் குடிக்கலாம்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு வந்து நான் இன்னைக்கு வெட்டிங்க. ஆனால் கட்சியில் உள்ளே தெரியாதனமாக காஃபியை குடிச்சிட்டோம், அதனால இரானியன் சாய் வந்து சாப்பிட முடியல. அது ஒரு வருத்தம் இருக்குது. இன்னொரு தடவை கண்டிப்பாக வரும்போது இரானியன் சாய் மிஸ் பண்ண மாட்டேன் நான். மறுபடியும் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் வருவோமா? கண்டிப்பாக இரானியன் சாய்க்காகவே வரணும். இதுதாங்க இன்னையோட எங்களோட வெட்டிங் anniversary oda vlog romba simple ah mudinjathu. So pathina 5:45 aayiduchenga, ivarku 7 o'clock vanda appointment. So ipo poitirukom, poite veetukku bus eduthu correct ah 7 aagum nenikira, at least 6:45 vara aagum illa traffic vara irukum. இவரோட டாக்டர் அப்பாயின்மெண்ட் அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து எங்கேயும் வெளியெல்லாம் சாப்பிட்லாம், எங்கள் வீட்லேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானில் இருக்கோம். எங்கே ஐ மீன் என்ன சாப்பாடுன்னு தெரியலை. மோஸ்ட்லி தோசை லைட்லியாக இருக்கும். ஸோ இதோட வ்ளாகை முடிச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் என்னோட பர்த்டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சா நான் ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு கொடுத்த கிஃப்டோட ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏங்க கிஃப்ட் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இன்னும் போன வாட்டி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, இந்த வாட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதனால தான் நான் முன்னாடியே கிஃப்ட் கொடுத்துட்டேன், ஏன்னா அவளை கூட்டு போயிடுவாங்கடி, ஏன்னா அவளுக்கு பிடிக்காத ஏதாவது வாங்கி கொடுத்தா அது எனக்கு பிடிக்காது. ஸோ பிரகாஷ் வாங்கி கொடுத்த பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி கிஃப்டை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஒரு கிளிப்போ இல்லைன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தாங்க நான் வந்து வீட்டுக்கு வந்து நைட்டாக வந்தப்பறம் நான் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் செட், லக்ஷ்மி 3 லக்ஷ்மி இருக்காங்க, அண்ட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாவை ஐ மீன் அந்த லேடிஸ் நிற்கிறாங்க விமென்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் செட், டல் ஃபினிஷ். எனக்கு டல் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும், பளிச்சுன்னு அடிக்கிறத விட கொஞ்சம் கிளாஸியாக ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு டல் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். என்னோட மோஸ்ட்லி செட்டில் நான் பார்த்து கேட்டு வாங்குறது டல் ஃபினிஷ் தான் கேட்டு வாங்குவேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அழகாக பேர்ல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நெக்லஸ். அண்ட் எங்களோட ஆனிவர்சரிக்கு முந்தின நாள் ஆஃப்டர்நூன் கிளம்பி வெளியே போனேன் அப்படின்னாரு. சரி ஏதோ ஷாப்பிங் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். நான் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அவர் வந்து ஜுவல்லரி ஷாப்பை கூப்பிட்டு போய் நகை வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஓகே ஏதோ ஜிஆர்டி ஐ மீன் ஏதோ வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன். பட் இது வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை வாங்கிட்டேன். ஸோ அதைத்தான் என்னோட கிஃப்ட், என்னோட பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி கிஃப்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க.
எங்களோட வீடியோவை பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரைட் கார்னர்ல ஒரு நோட்டிபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ. சரி பாப்பா, ரைட் கார்னர்ல லெஃப்ட் கார்னர் அப்படின்றாங்க அவங்க. ஸோ ரைட் கார்னர்ல ஒரு நோட்டிபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறனோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்யூ. பாய் 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 பாய்.